Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை பொங்கல் பரிசு. ஜனவரி 2 தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம். உலக நாடுகளில் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. புதிய வகை கொரோனா பரவல் குறித்து மக்கள் அஞ்ச தேவையில்லை. மக்கள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகக்கவசங்களை அணிந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்குமாறு அறிவுறுத்தல். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் முகக்கவசம் அணிந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்பு. அச்சுறுத்தும் BF7 என்ற புதிய வகை கொரோனா அறிகுறிகள் என்ன? தடுப்பதற்கான வழிகள் என்னென்ன? 2020-21 கல்வியாண்டில் 10 வகுப்பு முடித்தவர்கள் 2023 JEE தேர்வுக்கு விரைவில் விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வுக்கு தயாராகலாம் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் பினாமி நிறுவன சொத்துகள் முடக்கம். 55 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 ஏக்கர் நிலம் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தல் முடிவுகளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. மனுதாரர் கடத்தப்பட்ட வழக்கை திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விசாரிக்கவும் உத்தரவு. எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபாணி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. விருது கிடைப்பதால் புத்தகத்தின் மீதான கவனம் அதிகரிக்கும் என்றும் புதிய தலைமுறைக்கு எழுத்தாளர் செவ்வி. டிசம்பர் 25-26 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றம். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.